நைரா என்னோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு, ஒரே ஈரமாயிடுச்சு, குளிருது, ரொம்ப சில்லு சில்லுன்னு இருக்கு, காத்து என்னப்பா இப்படி அடிக்குது, நல்ல வேலை மழை நின்னுடுச்சு, இன்னும் மழை வந்துகிட்டே இருந்தா அவ்வளவுதான், இன்னும் நிறைய தண்ணி வந்துடும்ல, பாரு நம்ம வீடெல்லாம் நனைஞ்சு போச்சு, உள்ள வச்சிருந்த என் புக்ஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சுப்பா, உன்னோட ட்ரெஸ் மட்டும் இல்ல சோஃபி, என் ட்ரெஸ்ஸும் நனைஞ்சு போச்சு சோஃபி, இது என்ன சோஃபி, மழை வந்தா அது தண்ணி ஓடிடணும், ஓடாம நின்னா இப்படி ஆகுமா, ஆனா தண்ணி ஓடணும் தானப்பா, இப்படி ஆயி போச்சு, என் ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு, எனக்கும் குளிருது பசிக்குதுப்பா, அம்மா வேற இன்னமும் காஃபி போட்டு குடுக்கல. எமி அக்கா அங்க பாருங்க, நைரா அக்காவும் சோஃபி அக்காவும் அங்கேயே நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, தண்ணியில நிறைய பூச்சி எல்லாம் வருது. எங்க சித்து, பூச்சி எல்லாம் எங்க இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே அழுக்கா இருக்கு, அங்க பாரு தண்ணி எல்லாம் எவ்வளவு அழுக்கா வந்திருக்கு பாரு, பிளாக் கலர்ல இருக்கு, தண்ணியே பாக்குறதுக்கு பிடிக்கல. தண்ணியா இது, என்ன இது, மழை பெஞ்சு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிடுச்சு, இந்த மழையில பசங்க எல்லாம் பாரு. ஏய் நைரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பசிக்குதா உங்களுக்கு, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், சோஃபி பாத்து தண்ணில எல்லாம் கால் வைக்காதீங்க, அப்படியே இல்லங்க, எங்கேயுமே நடக்க முடியல, காலே வைக்க முடியல, என்னடி டிராக்டர்ல ஏறி உட்காந்துகிட்டு இருக்க, மழையில எல்லாரும் அங்கங்க ஓடிக்கிட்டு கிடக்குறாங்க, நீ நல்லா ஜம்மு இங்க உட்காந்துகிட்டு இருக்கிறியா, சச்சோ காலே வைக்க முடியலப்பா, ஐயோ எனக்கு வர காலெல்லாம் அரிக்குதே, சேர்த்து புண்ணு வந்துடுச்சாட்டு இருக்கு, முதல்ல இங்க இருந்து நகர்ந்தாகணும், என்ன எமி நல்லா ஜாலியா நீங்க எல்லாம் பால்கனில நின்றுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா, ஜாலி எங்க சொல்றது, எந்த இடம் பார்த்தாலும் முடியல. மேகா என்ன பாத்துட்டு இருக்க, எந்த பக்கம் போகலான்னு பாக்குறியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க அப்படின்ட்டு, எந்த பக்கையும் நகராத மேகா, இங்கேயே நில்லு, தண்ணியில ஏதும் விழுந்துற போத, பாத்தியா தண்ணி எல்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு, ஒரே அழுக்கா இருக்கு, குப்பையா இருக்கு தண்ணி எல்லாம், நீ காலெல்லாம் வைக்காத, சேர்த்து பொண்ணு வந்துடும், என்னங்க அக்கா பண்றது, இப்போ பசங்க எல்லாம் அங்கங்க கிடக்குறாங்க, காஃபி டீனு எதுவுமே போட்டு கொடுக்கல, பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் பசி தாங்குவாங்க, நம்ம வேற இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கோம், நடந்து போலான்னு தான் பாக்குறேன், எங்க நடக்க முடியுது, ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு பக்கம் இருக்கு, எங்க பக்கம் நடக்கிறதே தெரிய மாட்டேன். அக்கா அங்க பாத்தீங்களா, நிறைய மரம் எல்லாம் அடிச்சுட்டு வருது, யார் வீட்டு மரம் தெரியல, வேற எல்லா பக்கையும் மரம் கிடக்கு, குப்பையா கிடக்கு, கிளலாம் உடஞ்சு போய் கிடக்கு பாருங்க, கரண்ட் வேற இல்ல, டிவி பார்க்க முடியாதுக்கா, இப்ப நம்ம உனக்கு டிவி பாக்குறது அவ்வளவு முக்கியமா போயிருச்சு, இதுல நீ உனக்கு கவனிச்சியா, நமக்கு ஸ்கூல் இல்லடா, லீவு, ஆக மொத்தம் மழை வந்ததுன்னா லீவ் விட்டுருவாங்கன்னு பாத்தாக்கா, இந்த மாதிரி தண்ணி நிக்கும்னு சொல்லவே இல்லையே யாருமே, இப்படி ஒரு மழை தண்ணி நான் பார்த்ததே இல்ல, இப்ப எப்படி நம்ம நடக்கிறது, கொஞ்சம் தண்ணி இருந்தாலே கால் வைக்காதீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க, இப்ப இவ்வளவு தண்ணி இல்ல, நம்ம கால் வைக்காம எப்படி நம்ம அங்க போறது, ஏதாவது சாப்பிடணுமேடா, உனக்கு பசிக்கல, ஏதாவது பிரெட் இருந்தா நல்லா இருக்கும்ல, ரொம்ப பசிக்குதுடா எனக்கு, என்ன பாக்கியம், ஒரே கத்தி கத்தி காமிக்கிற, நாங்களும் வேற வழி இல்லாம தான் நின்னுட்டு இருக்கோம், ஒரே மழை தண்ணியா இருக்குது, பாக்கியம் நீ மட்டும் என்ன பண்ணுவ, புல்லு மேலதானே நிக்கிற, அந்த புள்ளையாவது சாப்பிடு, இப்ப வந்து யாரும் புல்லுலாம் எடுத்து போற அளவுக்கு இல்ல, நம்மளை காப்பாத்த யாருமே வரல, எங்கேயோ போற புயல் இங்கேயோ வரணும், இங்க வந்து எல்லாம் ஒரு வழியாக்கிட்டு போயிடுச்சு, மழையில கடந்து கஷ்டப்படுறோம், ஒண்டி கூட ஹெல்ப்புக்கு வரல, கௌஷிக் இங்கதான் இருந்தான், யாரையாவது கூட்டிட்டு வரேன்னு போனான் தண்ணியில. சிது நான் அப்படியே இறங்கி அந்த பக்கம் போக போறேன், நைரா மேகாவெல்லாம் பாக்க போறேன், இங்க எனக்கு பிடிக்கலடா சுத்தமா, நான் அவங்க கூட போய் நிக்க போறேன், ஜாலியா இருக்காங்க பாரு, அந்த இடத்துல எல்லாம் தண்ணிய பத்தியா எப்படி இருக்குன்னு, நல்லா ஸ்விம் பண்ணிக்கிட்டே போறேன், நல்லா சூப்பரா இருக்காது, வேணாம் சிது அங்க பாத்தியா போட் வருது, வாங்க அந்த போட்ல ஏறி போயிடலாம், அம்மா அங்க போட் வருது பாருங்க, நம்ம எல்லாரும் அந்த போட்ல ஏறி போயிடலாம், வாங்க வாங்க, எங்கக்கா, ஆமா ஆமா போட் தான் வருது, வாங்க வாங்க நம்ம அதுல ஏறிடலாம், வாங்க வாங்கம்மா எல்லாரும் வாங்க, பசங்கள எல்லாம் ஏத்துங்க, வாங்க அப்படியே கொண்டு போய் அந்தாண்ட பக்கம் கொண்டு போய் விட்டுறேன், அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இதே மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டா, நீங்களும் வந்து ஏறி உட்காருங்க, நல்ல வேலை இப்பயாச்சும் வந்தீங்களே, லேட்டாக லேட்டாக என்ன ஆயிருக்குமோ தெரியல, பசங்க எல்லாம் ரொம்ப குளிர்ல நடுங்கி போய் இருந்தாங்க, சோஃபி வாமா வந்து ஏறிக்கவா, வாமா நைரா ஓடியா, எல்லாரையும் நிறுத்துங்க நிறுத்துங்க, எங்க போட் ஓட்டுற வர, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, அந்த பசங்களை அப்படியே ஏத்தி விடுங்க, வா வா இப்படி வா, இப்படியே புடிச்சு ஏறி வாமா, அங்கிள் அங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களையும் ஏத்திக்கிட்டு போகலாம், நல்லா இருக்கு இல்ல நைரா, போட்ல நல்லாதான் இருக்கு, ஆனா குளிர்தான் தாங்க முடியல, குழந்தைங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறமா வந்து ஏத்திக்கலாம், இப்ப நம்ம மட்டும் தான் போறோம், உங்க மூணு பேரையும் நாங்க இறக்கி விட்டுட்டு அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரேன், என்னக்கா அந்த போட் நம்ம விட்டுட்டு போகுது, நிறுத்துங்க நிறுத்துங்க, போட் ஓட்டுற அங்கிள் நிறுத்துங்க, நாங்களும் வரோம், எங்க விட்டுட்டு போகாதீங்க, நைராக்கா நாங்களும் வரோம், சோஃபியாக்கா ஆண்டி எங்க விட்டுட்டு போறீங்களே, ஐயோ வந்துட்டேன் வந்துட்டேன், எப்பறோ அந்த மரம் கடிச்சிச்சு, நல்லதா இருக்கு ஜாலியா இருக்கு, தண்ணி ஒண்ணு அவ்வளவு ஆழம் இல்ல, அப்படியே நீந்திட்டே போயிருவோம், அக்கா நானும் வரட்டுமா இல்ல இப்படியே புடிச்சிட்டு நீந்தி வந்துட்டுமாங்க, சித்து சித்து அங்கேயே
ஏன்பா தம்பி, நான் என்ன சொன்னேன், அப்புறம் வந்து ஏத்திட்டு போறேன்னு தானே சொன்னேன். இப்ப எதுக்கு நீ தண்ணியில உழுந்து வாரிக்கிட்டு வர, வா வா அப்படியே புடி, கைய புடிச்சு அப்படியே மெதுவா ஏறு. ஆனா இது தாங்காது பா, போட்டு கொஞ்சம் பேரதான் தாங்குவோம், நீ எப்படி ஏறி வர போறேன்னு தெரியல. இரு இருப்பா, அப்படியே ஓரம் கட்டுற, அப்புறம் மெதுவா ஏறு. ஏமா அந்த கைய புடிச்சுக்கோமா, அந்த பையன் கைய. சித்து ஒன்னும் ஆகலப்பா, பரவாயில்லையா? போட் ஓட்டுற அங்கிள், அவங்களை எல்லாரையும் அப்படி விட்டுட்டீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு வாங்க அங்கிள், எங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, இவங்களையும் ஏத்திக்கிட்டு போயிடலாம். அம்மா நீங்களா ரெடி ஆகுங்க, ஆண்டி நீங்களா ரெடி ஆகுங்க, அப்ப அவரெல்லாம் விட்டுட்டு வருவாரு, நம்மளும் அப்படியே அந்த போட்ல ஏறி போயிடலாம். இருங்க இருங்க, போட் ஓட்டுறவரே, நானும் அப்படியே ஏறிக்கிறேன். எவ்வளவு நேரம் நானும் தண்ணியில நின்னுட்டு இருக்கிறது, நான் அப்படியே வந்துடுறேன், பசங்க கூடிய என்னை அங்கேயே விட்டுருங்க. ஏமா யாராதம்மா யாராதம்மா, போட்டை தள்ளி விட்டுற போற, ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலாம் ஏத்த முடியாது, ஏறினா போட்டு சாஞ்சிடும், ஏறாதேன்றல, தள்ளுமா தள்ளுமா தள்ளுமா. பாக்கியா ஒன்னும் பயப்படாதப்பா தம்பி, எல்லாரும் வந்தாச்சு இல்ல, யாரும் இல்லல்ல, இங்க எல்லாரும் தானே நம்ம ஏத்திக்கிட்டோம்ல, வேற யாராவது விட்டு இருக்காங்களான்னு பாருப்பா. இல்ல அங்கிள், வர வேண்டாம் வர வேண்டாம், நாங்க எல்லாருமே வந்துட்டோம். அஜுஜு அங்க பாருப்பா, வீடு விழுந்துருச்சு. அஜூ நல்ல வேலை நம்ம எட்டக்க வந்துட்டோம், அங்க பக்கத்துல இருந்தோம்னா நம்ம மேலே விழுந்திருக்கும். என்னன்னா ஆண்டி வீடு விழுந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சேனா ஆண்டி கிட்ட போய் நம்ம சொல்லணும் முதல்ல வீடு விழுந்துருச்சுன்றது. ஆமாந்தியா விழுந்துருச்சு, ஆண்டி ரொம்ப கவலைப்படுவாங்க, போய் சொல்லணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மழை வந்து வீடு எல்லாம் விழுந்து போச்சு, ஆண்டி என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஆனா மழை வெள்ளத்துல இப்படி பாதிக்கப்பட்டதுனால இந்த போட் வந்திருக்கு, இந்த போட்ல நம்ம ஏறி தப்பிச்சிடலாம்ல, மறுபடியும் இந்த மாதிரி மழையில மாட்டிக்கவே கூடாது. பாக்கியம் நீ கூட மழையில மாட்டிக்கிட்ட பத்தியா, எந்த அளவுக்கு நீ கூட நனைஞ்சு போயிருக்கிற. அம்மா இங்க பாருங்களேன் எவ்வளவு தண்ணி நிக்குது பாருங்க, ஆண்டி இங்க எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு.